Hello friends, welcome to my channel. In this video, we will see the car delivery parking lot. So, vanga video kulla pogala. The product name is Kingsway Avenue. The product is the MRP base. வந்து பார்த்தனா ஏடில லைட் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம பழைய டிஃபோட்ட கார் லைட் ஒத்துருப்பாங்க அது வந்து பார்த்தனா பங்கல எரிதா இல்லையா ஒண்ணுமே தெரியாது பட் இந்த எலி லைட் வந்து ரொம்பவே பிரைட்டா இருக்கு அப்படினு சொல்வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அது மட்டும் இல்லாம இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃப் கிடையாது ஏன்னா சில கார்ல வந்து பார்த்தா எட்டில வந்து பார்த்தா தண்ணி வந்து உள்ள வரும் சோ அதமா வந்து சின்ன கண்டிப்பா டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து மேல சின்னதா ஒரு சிலிகான் ஒரு ஷேப் கொடுத்திருக்காங்க பட் அந்த 100% வந்து வாட்டர் ப்ரூஃப்லாம் கிடையாது கண்டிப்பா வந்து இது வந்து நீங்க காரோட இன்டீரியர் யூஸ் பண்ணலாம் இல்லைனா எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணலாம் கூடவே உங்களுக்கு ரிமோட் கொடுத்துப்பாங்க ரிமோட் கண்டிப்பாக வேணும் ஏன்னா ரிமோட் இருந்தால் தான் நீங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அதனால் வந்து ரிமோட் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க அது மாதிரி பேட்டரி கண்டிப்பாக ஒரு பேட்டரி வந்து ஒரு 20-30 ரூபா ரேஞ்சாக வரும் உங்களுக்கு பேட்டரி உங்களுக்கு ஒன்ஸ் ப்ராடக்ட் ஒரு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா இந்த ரிமோட் கரெக்டாக ஒப்பனாக சொல்லி ஒரு செக் பண்ணி பார்த்துங்க இன்கேஸ் ஒப்பனா இங்கே அமைச்சு விட்ருங்க ஒருவேளை நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கழிச்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னா ரிமோட் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆன்லைனில் வந்து ஆப் இருக்குது இந்த ஆப் உங்கள் மொபைல் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனை நீங்கள் வந்து ரிமோட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் உங்கள் மொபைல் ஃபோனில் வந்து இன்பில்டாக வந்து ஐஆர் ரிமோட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருந்துக்கணும் அது தான் வந்து ஒர்க் பண்ணணும் இன்கேஸ் அதுவும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஐஆர் ரிமோட்டை நீங்களே ரெடி பண்ணலாம் அதுவும் 50 ரூபாய்க்கு தான் அதை பற்றி வீடியோ வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் நான் என்னோடய சேனலில் ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க டிவி ஏசி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஐஆர் யூஸ் பண்ணி ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து பார்க்கிங் லைட்டை வந்து கேட்டணும் அந்த கேட்டர் வந்து பார்த்தா ரொம்பவே காம்ப்ளிகேட்டான விஷயம் சொல்லுவேன் ஏன்னா வந்து இது ஸ்க்ரூ டைப்லாம் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் ஸோ பிளாஸ்டிக் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகிருக்கும் ஸோ கேட்டர் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதுமாதிரி கேட்டும் போது கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கேட்டுங்க அவசப்பட்டு கேட்டாதீங்க ஏன்னா வந்து பார்த்தோன்னா ஒயர்லாம் ரொம்ப கரெக்டாக சைஸாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ நம்ம கேட்டும் போது டக்குன்னு அறுந்து போகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமாக கேட்டுங்க கேட்டும் போது அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உடனே செக் பண்ணி பார்த்துங்க கார் பக்கம் லைட்டு ஆன் பண்ணிவிட்டு ஓப்பன் தான் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸை மாற்றி போட்டுனா ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் நீங்கள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி உடனே செக் பண்ணி பார்த்து நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தோன்னா எக்கானுக்கு ஒன்று ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க பெஸ்ட்டுங்க தான் சொல்லுவேன் ஏன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா கொஞ்சம் லூஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காரை வைப்ரேஷன் ஆகும்போது கண்டிப்பாக அது வந்து கரண்ட் விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிங்க ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய கால் காராக வந்து நீங்கள் ஈஸியாக மாற்றிக்கலாம் இந்த ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு டிஸ்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ரிமோட்டை ஓகேங்களா நம்ம காருக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து 5 அடிக்குள்ளே தான் ரிமோட் வந்து ஒர்க் பண்ணுறது அதுக்கு மேலே வந்து தாண்டி போனால் ஒர்க் பண்ண மாட்டுறது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கிட்ட வந்து தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு லைட் பக்கத்தில் வந்து தான் நம்ம வந்து மாற்ற முடியுது ஏன்னா வந்து பார்த்தோன்னா அந்த சென்சாரை வந்து அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க லென்த் வந்து ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு இந்த கலர்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த பார்க்கிங் லைட் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் ஆன் பண்ணிக்கலாம் அதோட பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் வச்சுக்கலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி கூட யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லாங் ட்ரைவ் போகிறீங்க ஒரு சேஃப்டியான பேச போகிறீங்க ரோட்டில் அப்படின்னா உங்கள் காரை வந்து ஒரு போலீஸோடைய லைட்ஸ் மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் இங்கே இது வந்து ஒரு சேஃப்டி பர்சன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு 300 ரூபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மல்டி ஃபங்க்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் முக்கியமான விஷயம் வந்து இந்த ரிமோட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்வேன் ஸோ ரிமோட்டை வந்து எந்த டேமேஜ் எல்லாம் பார்த்துக்குங்க அது மாதிரி மிஸ் பண்ணாமல் மிஸ் பண்ணால் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த லைட் வந்து காருக்கு மட்டும் கிடையாது பைக்கிங் யூஸ் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்